உங்க மனைவியில சோறுனா சட்டி திம்பா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி, அதுவும் நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி. நீங்க பாருங்க லெக் பீஸ பாருங்க, ஒன்னொன்னு கால் கிலோவுக்கு மேல வரும். இது வந்து ஃப்ரை பண்ணது லெக் பீஸ், இதுவே 1.5 கிலோவுக்கு மேல வரும். ரெண்டும் ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை வச்சிருக்கோம், ரைத்தா இருக்கு, பிரியாணி இருக்கு. வாங்க நம்ம சேலஞ்சுக்குள்ள போலாம். டைம் ஆன் மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம், எவ்வளவு நேரத்துல சாப்பிடுறோங்கிறதையும் பார்ப்போம். பிரியாணி நல்லா சூடா இருக்கு, வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். நல்லா டேஸ்டா இருக்கு, வீட்டுல செஞ்சது பிரியாணி, ஹோம்மேட் மசாலா, நல்லா டேஸ்டா இருக்கு, ஆனா சூடா இருக்கு. ஆவி பறக்குது. பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? வந்து பிரியாணி வந்து ரொம்ப ஃபேவரட். இது ப்ரிப்பேர் பண்றது டைமிங் எவ்வளவு நேரம் ஆச்சு? வீட்டுல எல்லாம் பண்ணாங்க, 1 நேரம் ஆச்சு. எந்த மசாலுமே கடையில் வாங்க மாட்டீங்க? பட் வந்து மசாலா வந்து எதுவுமே கிடையாது இல்லை, எல்லாமே வந்து பிரியாணி மசாலா. நான்வெஜ்க்கு நீ எது பண்ணாலுமே வீட்டில் தான் மசாலா ரெடி பண்ணுறது. உங்கள் வீட்டு மசாலா ரெடி பண்ணுறது ஒன்று போட்டலாமா யூடியூப்? இது கண்டிப்பாக போடலாம், போட்டலாம் நான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த ஃப்ரைட் சிக்கன் மட்டும் சாப்பிட முடியல, ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து நல்லா பாயிலாகவே இல்லை. ஸோ அதனால் சாப்பிட முடியல, அதனால அதை வச்சு நான் சாப்பிட முடியுமா. மற்றெல்லாம் சாப்பிட்டேன், இதில் பீஸு சாப்பிட்டாச்சு, ரெண்டு முட்டை பிரியாணி எல்லாம் சாப்பிட்டாச்சு. இது மட்டும் பாயிலாகனால சாப்பிட முடியல, இல்லைன்னா இதையும் சாப்பிட்ருப்பேன். கண்ட்ரி சிக்கன்னால ரொம்ப ஹார்டாக இருக்குது, உள்ளே வந்து பாயிலாகல, ஆயில் ஃப்ரை தான் பண்ணோம், அப்பயும் உள்ள பாயில் இல்லை, அதனால இதை வச்சுட்டேன். இதை கிளீன் வந்து நம்ம அப்புறம் பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு பிரியாணி சேலஞ்ச் நல்லபடியா முடிஞ்சது. 1.5 kg சிக்கன் பிரியாணி, 2 leg pieces, அதுல ஒன்னு சாப்பிட்டாச்சு, 1 leg piece சாப்பிட முடியல, அது வந்து நல்லா பாயில் ஆகல. 2 நாட்டுக்கோழி முட்டை, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா 17 நிமிஷம் 3 செகண்ட் ஆயிடுச்சு. இதுவே டைம் வந்து அதிகம் தான், கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து இன்னும் பார்க்க நிறைய பேர் இருக்கீங்க, நம்ம சேனலில் போய் பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன். டாடா, பை பாய்.